வெல்கம் டு சம்சத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லாக்டவுன் ஸ்பெஷலா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம், முருங்கைக்கீரை வடை. நம்ம இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரை வடைய வீட்டில இருக்கிற துவரம் பருப்பு, முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சுதான் பண்ண போறோம். கொஞ்சமா பட்டாணி பருப்பும் சேர்க்க போறோங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள்: பட்டாணி பருப்பு 50 கிராம், நம்ம சாதாரணமா சமையலுக்கு யூஸ் பண்ற துவரம் பருப்பு 50 கிராம். பட்டாணி பருப்பையும் துவரம் பருப்பையும் நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஊறணுங்க. பருப்பும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. பட்டாணி பருப்பும் துவரம் பருப்பும் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை 1 கப், பெரிய வெங்காயம் பெருசா 1 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 1, காய்ந்த வெத்தல் மிளகாய் 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் 1 கொத்து, மல்லி இலைகள் 1 கொத்து, வெள்ளை பூண்டு 2 பல், இஞ்சி 1 சிறிய துண்டு, உப்பு தேவைக்கேற்ப. முருங்கைக்கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல பச்சை மிளகாய், சோம்பு, காய்ந்த வெத்தல் மிளகாய், இஞ்சி பூண்டு முதல்ல இத அரைச்செடுத்துப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு கொர கொரப்பதத்துக்கு அரைச்செடுத்துக்கணும். இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பட்டாணி பருப்பையும் துவரம் பருப்பையும் நம்ம அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை இலைகள், மல்லி இலைகள், பெரிய வெங்காயம் இது கூடவே நம்ம முருங்கைக்கீரைய சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணு சேர இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பொதுவா வடை வந்து நம்ம துவரம் பருப்புல செய்ய மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரெண்டையும் சேர்த்து ரொம்பவே சுவையா இருக்கும். வாங்க, வடைகளை பொரிச்செடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க, எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நம்ம எண்ணெய் சூடானதும் டைரக்டா இதுலயே வடைய தட்டி போட போறோம். இந்த மாதிரி வடைய தட்டி போட போறோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, போட்டுக்கலாம். எப்பவுமே நீங்க எந்த ஒரு வடை பொரிக்கிறதுனாலும் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வடையோட குக்கிங் டைம் 15 நிமிஷங்க. பாருங்க, வடை நல்லா ப்ரௌனிஷ் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னொரு தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வடைய நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான அருமையான ஒரு முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம சம்சாத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் சம்சாத் கிச்சன்.